இந்த டைம் அப்படிங்கிற சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் தொடர்ந்து நான் சமூக விஷயங்கள் அரசியல் விஷயங்கள் கட்சிகள் ஆகிய அனைத்தை பற்றியும் என்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறேன் இந்த கருத்துக்களுக்கு தொடர்ந்து கேட்பதற்கு என்னுடைய டைம் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ இந்தியாவையே க பயமுறுது இந்தியாவில் தமிழ்நாட்டை தமிழ்நாடு டெய்லி தமிழ்நாட்டில் பயமான விஷயம் விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இன்னையிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு காலை பன்னெண்டு மணி வரைக்கும் தான் மளிகை கடை பால் கடை இறைச்சி கடை மருந்துக்கடை போன்ற இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடை ஃபுல்லாவாக பண்ண முடியும் அப்படி விஷயம் சரியாக தெரியல பஸ்ஸில் ஐம்பது ஐம்பது பேர்சன் தான் போகலாம் அது எல்லாம் கேட்கல நம்ம அடுத்த முன்னாடி உள்ள ஊரடங்கை காட்டில் இது கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு தோணுது வந்து ஆக இந்த இந்த ஊரடங்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டாவது அலை கொரோனாவுடைய இரண்டாவது அலை இந்த இரண்டாவது அலை எப்படி வந்துச்சு இந்த கா இந்த கொரோனாவை எங்கேருந்து கொண்டாந்தாங்க யார் கொண்டாந்தாங்க இதுக்கு யாருக்கு காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கு தமிழக தமிழகத்து தமிழக அரசின் ஹைகோர்ட் சொன்னிச்சு தேர்தல் கமிஷன் தான் இதுக்கு காரணம் தேர்தல் கமிஷனை கொலை குற்றவாளியாக சொல்லலாம் அவங்கள கொலை குற்றவாளி அப்படின்னு தண்டிக்கலாம் அப்புடின்னு ரொம்ப காட்டமான கருத்தை சென்னை உயர் சொன்னது அதற்கு தேர்தல் கமிஷன் அப்பீல் போச்சு அதில் சுப்ரீம் கோர்ட் அப்புறம் சமாதானப்படுத்தினாங்க இல்லை அவர் சொன்னக்கூடிய தவறுகளை தேர்ந்தெடுத்து பார்த்து சரி நிற்குங்க நீங்கள் கொலை குற்றவாளிகளில் இவ்வளோ கடுமையாக சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் க அந்த சூட்டை தலைச்சு விட்டாங்க இதையெல்லாம் கேட்கல என்ன தோணுது அப்படின்னா இந்த எலெக்ஷன் தான் காரணம் இந்த எலெக்ஷன் போது ஒரே ஆரவாரம் ஒரே கூட்டம் எல்லா கட்சிகளும் எல்லாம் ஒரு ஊராக போகிறாங்க ஊராக போகிறாங்க பரப்புரைகள் இந்த கூட்டம் மக்கள் சேர்ந்துச்சு இதெல்லாம் கூட்டமாக தான் சேரல கூடவே குறாமல் சேர்ந்துருச்சு ஆக இந்த கூட இந்த இதை தேர்தல் கமிஷன் நினைச்சிருந்தால் முடியாத எப்படி நமக்கு வதரிச்சு நமக்கு வரப்புறக்கு அறிகுறிகள் இருக்குது அப்போ கூட்டம் சேரக்கூடாதுன்னு ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் சொல்கிறாரு ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் செய்கிறது ஒரு மாதிரி இருக்குது வந்து அப்போ ஏன் இவங்க இருக்கக்கூடாதா தேர்தல் கமிஷன் நினைச்சிருந்தா இந்த மாதிரி கூட்டங்கள் சேருவதனால் கொரோனா வரும் என்று தெரிஞ்சு அதை தடுத்திருக்கலாம் வெளிநாட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டில் இருந்து எப்படி பண்ணேன்னா இந்த ஒரு ரோடு ரோடாக போகிறது கிடையாது ஏன்னா ரோட்டுக்கு இன்றைக்கி போகிறாங்க இன்றைக்கி தான் வருவாங்க இனிமேல் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யா ஒரு பிள்ளையோட வந்து பார்க்காது நீங்கள் தான் போய் வரிசையில் நிற்கணும் இதுதான் உண்மை எல்லா கட்சியும் ஒரே கதை தான் யாருமே உள்ள தேடி வர மாட்டாங்க சொல்லுவாங்க நான் அவங்களை தேடி வருவேன் அப்படின்வாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே காணாமல் போயிடுவாங்க இதுதான் நடக்குது இதற்கு வரும்பொழுது கூட வர வரும்போது வரக்கூடிய செலவுகள் என்ன எங்கேயோ இருந்து எங்கேயோ நம்ம தேடி வரணும் கூட ஆட்கள் அதற்கு வேன் அதற்கு வண்டிகள் அதை வாகன செலவு அதற்கு எரிபொருள் செலவு வரக்கூடிய ஆட்களுக்கு சாப்பாடு அவர்களுக்கு செலவுக்கு பணம் அப்படி கொடுக்கணும் எவ்வளோ பணம் கோடிக்கணக்கில் பணம் போகுது ஒரு எம்எல்ஏ நிற்கணும் அப்படின்னா திமுக கட்சி நிற்கணும்னா ஏற குறைய எம்எல்ஏக்கு ஆறு கோடியிலிருந்து ஏழு கோடி ரூபா செலவழிக்கணும் அப்படின்றாங்க சரியாக நமக்கு ஆறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சரியாக பார்க்கல ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம தெரியுது கை கூட நூறு பேர் வந்தால் நூறு பேருக்கு சாப்பாடு நூறு வரக்கூடிய வாகன வாகன செலவு எரிபொருள் செலவு அவங்க குடும்பத்துக்கான செலவு எல்லா பணத்தையும் கொடுக்கணும் அதில் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன செலவாக யோசிச்சு பாருங்கள் அது செலவு செய்யக்கூடிய தான் ஒரு எலெக்ஷன் நிற்க முடியும் ஆக வெளிநாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தெருத்தெருவாக போய் அலையிறது கிடையாது டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க ஒரு பொதுக்கூடத்தை பொது இடத்துலேருந்து அவங்க பேசுவாங்க அவள் பேசக்கூடிய பேச்சான்ண்டு இங்கிலாடமும் ஒளிபரப்பப்படும் நீங்கள் டெக்னாலஜி வந்துடுச்சு இல்லையா இப்போ நான் பேசுகிறேன் இந்த பேச்சு உங்களுக்கு வருது நான் எங்கேயும் இருக்கேன் நீங்கள் எங்கேயும் இருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் கனெக்ஷன் நம்ம இன்றைக்கி ஓட்டு போகிறோம் ஓட்டு போய் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் ஓட்டு போகிறதுக்கு மாதிரி டெக்னாலஜி ஆனால் ஓட்டு போகிற முறைக்கு ஏன் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கூட போகிறது கூட்டங்கள் போகிறது அப்படிங்க தவிர்த்து அதற்கு டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து நீங்கள் பேசுங்க உங்களுடைய பேச்சை நீங்கள் ஒளிபரப்புங்க இந்தியா முழுவதும் கேட்கட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் கேட்கட்டும் இல்லை உங்களுடைய நாடாளுமன்றமாக பா சட்டமன்றம் எந்த தொகுதி கேட்கட்டும் அதற்கு தகுத அதற்காக நான் அவசியம் பண்ணித்தரேன் அப்படின்னு தேர்தல் இந்த தேர்தல் கமிஷன் பண்ணியிருந்தால் இப்போ வந்து வந்திருக்காது கூட்டம் வந்திருக்காது கூட்டம் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி கொரோனா வந்திருக்காது இந்த கூட்டம் தான் கொரோனாவை கிளம்பிடுச்சு ஆகவே இந்த கொரோனாவை தடுத்து இருக்க முடியும் தேர்தல் கமிஷன் நினைச்சு நினச்சிது தான் ஆனால் எப்படி செய்யக்கூடிய கமிஷனர் யாருமே இல்லை தான் வந்திருக்காது அவர் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் சேஷன் முடிஞ்ச ஆள் தான் நமக்கு வரணும் இந்த கொரோனாவுடைய விளைவுகள் தெரியுமா இந்த இரண்டாவது அலை அப்படி முதல் நிலையில் அப்படிங்கிறது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் சாகடிச்சு இப்போ இரண்டாவது அலை அப்படிங்கிறது நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் செத்து போகிறாங்க ஆக்சிஜன் கிடையாது ரெம்டெசிவிர் மருந்து கிடையாது ரெம்டெசிவிர் மருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் விழுப்புரத்தில் விற்காது விற்றா சொல்லி ஒரு கைது பண்ணியிருக்காங்க ஆக்சிஜன் கிடையாது ஆனால் செங்கல்பட்டில் ஆக்சிஜன் இல்லாமல் ஏற்கனவே பதினொன்று பேர் இறந்துருக்காங்க இப்போ எண்ணூறு ஊரில் நாலு பேர் இறந்துருக்காங்க ஆனால் அரசாங்கம் மறுக்குது ஆனால் டிவியில் போடுறாங்க ஆனால் அரசாங்கம் மறுக்குது ஆக்சிஜன் கிடையாது படுக்கையில் கிடையாது படுக்கைகளுக்கு கர்நாடகாவில் வந்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறாங்க இது எதுக்கெல்லாம் அஞ்சு கொடுக்கறதுன்னு காரணம் இல்லாமலே போயிடுச்சு வந்து இதெல்லாம் இரண்டாவது அலை மூன்றாவது அலை வரும்போது என்னக்கும் தெரியுமா குழந்தைகள் குழந்தைகளை பாதிக்கவான் அப்புறம் இனிமேல் நீ குழந்தைகளை நீங்கள் முத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஆக போதுவாம் ஆகவே சேஷன் மாதிரி சரியான ஆட்கள் இருந்திருந்தால் இந்த ஆலை உருவாகி இருக்காது ஆக டெக்னாலஜியை பயன்படுத்தி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுவதை தடுத்து இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் வே வர வேண்டாம் ஏன்னா எப்போவும் நீங்கள் வரப்போகிறது கிடையாது இன்னும் இருக்க ஒரு நாளைக்கு வந்து போகிறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த போய் உட்கார முடிச்சு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்